Hi friends, welcome to Madras Video. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போறோங்க. மட்டன் பள்ளிப்பாளையம் மெட்ராஸ் வீட்டு ஸ்டைலில் எப்படி சுவையாக செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரலும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பள்ளிப்பாளையம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து 4 கிராம்பு 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக பட்டைத்துண்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு விதையெல்லாம் எடுத்த காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. விதை வந்து ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப காரமாயிரும். ஸோ அதனால் விதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அடுத்து 1/4 கிலோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கைப்பிடி வந்து நான் இதில் முழுசாக ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பொடியை நறுக்குன சின்ன வெங்காயம் 1 கப் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1/4 கிலோ மட்டனுக்கு வந்து 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. முழுசாக போட்ட சின்ன வெங்காயம் 1/4 பாகம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை 1 கப் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. அடுத்து 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகாய் அதெல்லாம் வதங்கும் போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. அடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடையே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணுங்கள், சாரம் வந்து சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன், ரொம்ப வேண்டாம். 1 தக்காளி இருந்துச்சுன்னா போதுமான அளவாக இருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கிலோ மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டுங்க. அடுத்து நம்ம குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக வைக்க போகிறோம். அரை மூடி தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க, அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனை வந்து 1 குக்கரில் மாற்றிட்டு 1-5 விசில் விட போகிறோங்க. கூடையே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1/4லேருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். 5 விசில் நம்ம விட போகிறோங்க. தண்ணி வந்து நம்ம ரொம்ப சேர்க்காதனால கரெக்டாக பாருங்கள், அந்த மட்டன் வந்து கவர் ஆற வரலும் மட்டும்தான் தண்ணி இருக்குது. இந்த அளவு வந்து போதுமானதாக இருக்கும். அடுத்து 1 கப் அளவுக்கு நான் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். 5 விசில் முடிஞ்சிருச்சுங்க. இளங்கறியாக இருந்துச்சுன்னா 3 விசில் இருந்தாலே போதுங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னா 1-5 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லையா. ஸோ நம்ம வேறு ஒரு கடாயில் மாற்றிடலாம். சிம்லேயே இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகட்டும்ங்க. கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா இந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டால் கரெக்டாக இருக்குங்க. அப்படியே சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அடுத்து தண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாங்க. சிம்லேயே இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்.
நல்லா dry ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் In case mutton உங்களுக்கு பிடிக்காது chickenல வேணும் அப்படினா இதே மெத்தட்ல நீங்க chickenல பண்ணலாங்க chicken பல்லிபாளையம் இதே மெத்தட்ல நீங்க பண்ணலாம் என்னன்னா அந்த குக்கர்ல நம்ம ஆட் பண்ணி வேக வைக்கிறோம் இல்லையா அதுக்கு பதிலா அந்த கடாயிலேயே அப்படியே ஃப்ரை ஆச்சுன்னு வெச்சுக்கோங்க சூப்பரா chicken பல்லிபாளையம் ரெடி ஆயிடும் வேற ஒரு ப்ளேட்ல நான் டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேங்க அப்படியே சுடு சாப்பாட்டல இந்த மட்டன் பல்லிபாளையத்தை அப்படியே வெச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன் வேற லெவலா இருந்துச்சுங்க நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியதனால கலரும் நல்லா இருந்துச்சு பிளஸ் காரம் வந்து ரொம்ப இருக்காது நம்ம மிளகாய் வந்து போட்டுறோம் இல்லையா காஞ்ச மிளகாயலயே கொஞ்சம் வந்து காரம் விடும் சோ அதனால கரெக்டா இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து மிளகாய் தூள் வந்து போட்டா போதும் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவாப்பிலை தேங்காய் பீசஸ் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்த்து சூப்பரான காம்பினேஷனாக இருந்துச்சுங்க நான் ஆக்சுவலாக ரொம்ப பயந்தேன் காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லவே இல்லை நடுவில் அந்த மசாலாலாம் அந்த காஞ்ச மிளகாய் உள்ளேயே போயிருச்சு அந்த அப்படியே அந்த காஞ்ச மிளகாலையே அப்படியே பரட்டி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனல் மெட்ராஸ் வீட்டுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய் Bye.